உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. அவங்க வேற எத்தனை வந்து எங்களை போன் பண்ணி எங்க வீட்டுக்காரர் அசிங்க சிங்கமா கேட்டாங்க. எங்களுக்கு ரெஸ்டே கிடையாது, அசிங்கமா திட்டுவாங்க. கண்ணீர் விட்டு கதறும் இளம்பெண், கொத்தடுமையாக்கப்பட்ட குடும்பம், மிரட்டும் முதலாளிகள், திருப்பத்தூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சியராக பாஸ்கர பாண்டியன் பணியாற்றி வருகிறார். இவர் அவ்வப்போது திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு திடீர் விசிட்டிங் அடித்து ஆய்வு செய்வது வழக்கம். இவ்வாறு மக்கள் பணியில் தீவிரம் காட்டி வந்த மாவட்ட ஆட்சியரின் செல்போனுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு போன் கால் வந்துள்ளது. அந்த போன் காலை மாவட்ட ஆட்சியரும் எடுத்து பேசியிருக்கிறார். அப்போது எதிர்முனையில் பேசியவர் ஆம்பூர் அடுத்த பைரப்பள்ளி அருகே உள்ள மூலக்கொள்ளை பகுதியில் ஏராளமான செங்கல் சூளைகள் உள்ளது எனவும், இதில் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் எனவும், இதுகுறித்து செங்கல் சூளை முதலாளியிடம் எடுத்துக் கூறினாலும் அவர் எதுவுமே கண்டுகொள்வது இல்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். உடனே இந்த ரகசிய தகவல் கிடைத்ததும் இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக வாணியம்பாடியின் கோட்டாட்சியர் பிரேமலதாவிடம் கட்டளையிட்டுள்ளார். அதன்படி அவர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றுள்ளனர். அப்போது அந்த செங்கல் சூளையில் சுமார் 15 மேற்பட்டவர்கள் வேலை செய்துள்ளனர். அவர்களிடம் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் வேலூர் மாவட்ட குப்பம்பட்டு அருகே உள்ள வசந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அவரது மனைவி சங்கீதா வேலை செய்துள்ளனர். இந்த தம்பதியரின் குழந்தைகளான கார்த்திகேயன், தருண் உள்ளிட்ட 4 பேரும் வேலை செய்து வருவது தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்கள் 4 பேரையும் தனியாக அழைத்து சென்று விசாரித்து உள்ளனர். இதில் கார்த்திகேயன் மற்றும் தருண் என்ற 2 குழந்தைகளும் அடிக்கடி பள்ளிக்கு செல்வதும் பின்னர் தங்குவதுமாக இருந்துள்ளனர். அதன் பிறகு இருவரும் பள்ளியை விட்டுவிட்டு தொடர்ந்து செங்கல் சூளையிலேயே வேலை செய்து வந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. உடனே இந்த சிறுவர்களின் பெற்றோரிடம், ஏன் இப்படி குழந்தைகளை படிக்க வைக்காமல் வேலை செய்ய சொல்றீங்க, இது சட்டப்படி குற்றம் என்பது தெரியாதா என கூறியுள்ளனர். அப்போது பேசிய குழந்தைகளின் பெற்றோர் செங்கல் சூளையின் உரிமையாளர் நாகராஜ் என்பவரிடம் கடந்த 2 முன்பு வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும், அதனை சரியான நேரத்தில் திருப்பித் தர முடியாத நிலை ஏற்பட்டதால் தொடர்ந்து வேலை செய்ய கூறி இந்த செங்கல் சூளையின் உரிமையாளர் நாகராஜ் தங்களை இங்கேயே வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தாங்கள் இந்த செங்கல் சூளைக்கு வந்து சுமார் 2 மேல் ஆகிறது என்றும், இதுவரையிலும் தங்களால் அவர் கொடுத்த பணத்தை திருப்பித் தர முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே எப்படியாவது குடும்பத்தோடு இங்கேயே இருந்து செங்கல் சூளை உரிமையாளரின் கடனை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என இப்படி குடும்பத்தோடு வேலை செய்கிறோம் என பரிதாபமாக கூறியுள்ளனர். மேலும் பணம் குறித்தோ அல்லது அதிக வட்டி வாங்குவது குறித்தோ செங்கல் சூளையின் உரிமையாளரிடம் பேசினால் அவர் கடுமையான கோபத்தோடு தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவோ, இங்கிருந்து சென்றுவிட்டாலோ அல்லது கடனை அடைக்காமல் இழுக்கடித்தாலோ கதையை முடித்து விடுவேன் என மிரட்டுவதாகவும் கூறியிருக்கிறார். ஒரு சமயம் தனது அம்மாவிற்கு பாம்பு கடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் போது கூட என்னால் ஊருக்கு செல்ல முடியவில்லை என கூறிய சதீஷின் மனைவி சங்கீதா கண்ணீர் மல்க கதறி அழுதுள்ளார். அதன் பிறகு அவரை தேற்றிய அதிகாரிகள் இரு தரப்பினரையும் விசாரித்துள்ளனர். அதன் பிறகு செங்கல் சூளை உரிமையாளரிடம் செங்கல் சூளை நடத்துவதற்கான உரிய அனுமதி பெற்றீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர். விசாரணையில் இந்த செங்கல் சூளை இதுவரை அனுமதி வாங்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் அந்த உரிமையாளரிடம் இவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி உள்ளது என கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு சரியான பதில் கூறாமல் அதன் உரிமையாளர் மறுப்பியுள்ளார். அதன் பின்னர்
கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரையும் மீட்டு அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். அத்தோடு அவர்களின் குழந்தைகள் கல்வி பயில்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது 40,000 ரூபாய் கடனுக்கு ஒரு குடும்பத்தையே கொத்தடிமையாக வைத்துக் கொண்டு கந்துவட்டியை விட மோசமாக அவர்களின் உழைப்பை சுரண்டி உள்ளார் என கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இவர் மீது குழந்தை பாதுகாப்பு நலன், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டப்பிரிவு, கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.